நீனியான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது அனைவரும் அமருவோம். நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக எழுந்தருள இருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் உயிருள்ள இறைவன் இந்த அப்ப வடிவிலே திரு பிரசன்னமாக நேற்றைய நாளில் நாம் கொண்டாடினோம். இதயம் திறந்து வைத்தவர் தன்னுடைய இதயத்தை திறந்து வைத்திருக்கிறார். காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி அலைந்து திரிந்து அந்த ஆட்டை கண்டு தோளில் போட்டு மகிழ்ச்சி கொள்கிறார். காணாமல் போன நம்மை தேடுகின்ற கடவுள் இவர் மட்டும்தான். உடைந்த இதயங்களை நொறுங்குண்ட இதயங்களை சேர்ப்பவரும் இவர்தான். ஆகவேதான் நற்கருணையில் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு முறையும் நற்கருணை கொண்டாடுகின்ற பொழுது அப்பத்தை உடைத்து இது என் உடல் இரத்தத்தை சிந்தி இது என் இரத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே இறைவன் உடைக்கிறான். தன்னை உடைத்து நீங்களும் நானும் வாழ்க்கையில் உடைபடாமல் இருப்பதற்காக இவர் மட்டும் உடைத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டத்திலும் தன்னை உடைத்து நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான இறைவனை இந்த அரைமேன நேர ஆராதனையிலே ஆராதித்து அவரை வணங்கி உயிருள்ள கடவுளை நாம் வணங்குகின்ற பொழுது நாமும் அந்த உயிருள்ள துடிப்புள்ள மக்களாக இயங்கிக் கொண்டிருக்க இந்த இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தூய பீட்டர் ஜூலியன் எய்மாட் நற்கருணை இறைவாக்கினர் சொல்லுவார், அவரிடம் செல்லுங்கள், அவரிடம் செல்லுங்கள், அப்பொழுது உங்களுக்கு வாழ்வு இருக்கும். அவரிடம் மட்டுமே செல்லுங்கள், அப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் என்கிறார். அவரிடம் மட்டும் செல்லுங்கள். ஆக கடவுள் நம் மத்தியில் எழுந்திருக்கிற இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நம் வாழ்க்கையில் ஒன்றித்த இறைவனை நற்கருணை வடிவாக சதையாக நம்மில் புகுந்த இறைவனை வரவேற்று இந்த ஆராதனை பாடல் வழியாக மகிமைப்படுத்துவோம். தாரும் இயேசுவே சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே சுகம் பெறுவேன் இயேசுவே, ஒரு வார்த்தை பேசுவே என் வாழ்வு நலமாகுமே, ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம், ஆராதனை 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 செய்கின்ற
தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்குமையா தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்குமையா கடை கண்ணாலேமை பாருமே கருணை கடல் ஏசுவே கடை கண்ணாலேமை பாருமே கருணை கடல் ஏசுவே ஆராதனை செய்கின்றோம் ஆராதனை செய்கின்றோம் ஆராதனை செய்கின்றோம் நற்கருணைக்கு பல பெயர்கள் உண்டு இன்றைக்கி நம்ம பூசை திருப்பலி அப்படின்னு சொல்கிறோம் அப்பம் பிடுதல் அப்படிங்கிறது தான் முதல் பெயர் பிரேக்கிங் ஆஃப் பிரெட் அப்பத்தை பிட்ட உடனே தான் சீடருடைய கண்கள் திறந்து கொண்டதாக லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார் ஆகவே நற்கருணைக்கு முதல் பெயர் அப்பம் பிடுதல் அப்போ நிறைய நற்கருணையை பற்றி அப்பம் பிடுதல் நற்கருணை ஒரு நினைவு இந்த நற்கருணை ஒரு உணவு நற்கருணை ஒரு பகிர்வு அன்பு அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நற்கருணை இந்த பழி திருப்பழி கல்வாரி பழி அப்படின்னு முன்னுரையில் சொல்லுவோம் ஆண்டவர் தன்னை பழியாக இந்த பழிபீடத்திலே ஒப்பு கொடுக்கிறார் செம்மறியாகவும் தலைமை குருவாகவும் இந்த பழிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் பழி கொடுப்பதற்கு மூன்று விஷயங்கள் ஒன்று பழி பொருள் பழைய ஏற்பாட்டின்படி புதிய ஏற்பாட்டின்படி அது ஆடாக இருக்கலாம் செம்மறி ஆடாகவோ வெள்ளாடாகவோ இருக்கலாம் பழி பொருள் அப்போ யோவான் சுட்டி காட்டுகிறார் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்று யோவான் நற்செய்தி 1:29 வாசிக்கின்றோம் கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆக கிறிஸ்து செம்மறியாக ஆட்டுக்குட்டியாக பழி பொருளாக இருக்கிறார் பழி கொடுப்பவரும் அவரே தலைமை குரு ஒவ்வொரு ஆண்டும் தலைமை குரு எருசலேம் ஆலயத்திற்குள் அந்த புனிதத்திற்கெல்லாம் புனிதமான இடத்தில் சென்று பழியை ஒப்பு கொடுத்து இரத்தத்தை எடுத்து மக்கள் மீது தெளிப்பார் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன என்று வருடத்திற்கு ஒரு முறை அந்த பாவம் போக்கும் சடங்கை பழியை ஒப்பு கொடுப்பார் ஆக கிறிஸ்து செம்மறியாக தலைமை குருவாக தன்னை உடைத்து அந்த இரத்தத்தை அந்த உடலை நம்மோடு பகிர்ந்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று நமக்காக கொடுக்கிறார் மூன்றாவதாக அந்த பழி ஏற்றுக்கொள்ளப்படுது பழி கொடுக்கணும் அப்படின்னா பழி முழுமையாக இருக்கணும் அறகுறைய ஆடு இருக்கும் நம்ம காணிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பழி பொருள் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து அறகுறை வேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க முழுமையாக அர்ப்பணித்தல் இயேசு சிலுவையிலே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார் அந்த கசப்பான காடியை கொடுக்கின்ற பொழுது கூட ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னால் நான் வந்து தற்கொலை பண்ணவரில் மாறாக முழுமையாக ஒப்பு கொடுக்க வந்தேன்னு ஒப்பு கொடுக்கிறார் ஆக கடவுள் அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலின் வழியாக மாற்றிப்படுத்துகிறார் ஆகவே இந்த நற்கருணை கொண்டாட்டம் ஒரு பழியாக தியாக பழியாக கடவுள் தன்னை நாம் உருமாறுவதற்கு கொடுக்கிறார் ஆகவே இந்த ஆராதனையில் நான் குடும்பங்களுக்காக என்னை பழியாக ஒப்பு கொடுக்கிறேனா என் சுயநலங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனா என் குடும்பத்திற்காக என் சமூகத்திற்காக என் உறவுகளுக்காக என்னை சிறிது சிறிதாக ஒப்பு கொண்டிருக்கிறேனா சாக்ரிஃபைஸ் கொஞ்ச நேரம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா பழி சாக்ரிஃபைஸ் பழியாக கடவுளே மனித உருவாக அவதரித்து ஒப்பு கொடுக்கிறார் ஆகவே நாமும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு சிறு சிறு நிகழ்வுகளில் என்னுடைய கோபத்தை பழியாக ஒப்பு கொடுக்கிறேனா என்னுடைய தீய எண்ணங்களை பழியாக ஒப்பு கொடுக்கிறனா அப்படி ஒப்பு கொடுத்து இந்த பழிபீடத்தில் வருகின்ற பொழுது இறைவன் நம்மை முழுமையாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு மீண்டுமாக ஒரு பாடல் வழியாக நாம் வாழ்வதற்கு இவர் தன்னுடைய சதையை கொடுக்கிறார் நாம் இயங்குவதற்கு தன்னுடைய இரத்தத்தையும் சதையும் முழுமையாக இந்த பழிபீடத்திலே பழியாக ஒப்பு கொடுக்கிறார் ஆகவே தியாகத்தால் தன்னை ஒப்பு கொடுத்த இறைவனை புகழ்ந்து ஆராதித்து இந்த பாடல் வழியாக மகிமைப்படுத்துவோம்
கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. அனைவரும் உழந்தவள் படியிடுவோம். குணமளிக்கும் இந்த நற்கருணை ஜெபத்திலும் குணமளிக்கும் வழிமாட்டில் கலந்து கொள்வோம். குறிப்பாக இந்த திரு எண்ணெயை மந்திரித்து ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே கரங்களை விரித்து இறைவனோடு ஒன்றித்து நாம் ஜெபிப்போம். எத்தனையோ தேவைகளோடு, எத்தனையோ மன்றாட்டுகளோடு இந்த திரு பீடத்திற்கு முன்பாக நாம் கூடியிருக்கிறோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயை நோக்கி பலவித மன்றாட்டுகளோடும் நன்றி பெருக்கோடும் இங்கே வந்திருக்கிறீர்கள். கரங்களை விரித்து கண்களை மூடி இந்த குணமளிக்கும் ஜெபத்தில் பங்கெடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அன்பு இறைவா, இந்த காலை வேளையிலே நற்கருணை பீடத்திற்கு முன்பாக எங்களை ஒரே குடும்பமாக இணைத்ததற்காக நன்றி. இந்த திரு எண்ணெயை மந்திரித்து ஒவ்வொருடைய நெற்றியில் நாங்கள் பூசுகின்ற பொழுது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இறைக்கின்ற வேதனைகள், மனவேதனைகள், உடல் நோய்கள், சொல்ல முடியாத துன்பங்கள், மறக்க முடியாத வேதனைகள், எத்தனையோ போராட்டங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பன. எத்தனையோ போராட்டங்கள், ஒரு துன்பத்திற்கு பிறகு அடுத்த துன்பம், ஒரு துன்பத்திற்கு பிறகு அடுத்த துன்பம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாங்கள் நினைக்கின்ற பொழுது ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம், அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் அனைத்தையும் நாங்கள் நினைக்கின்ற பொழுது ஆண்டவரே, பேதுரு சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று
ஆண்டவரே உம்மை நோக்கி இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். தொடும் ஆண்டவரே தொட்டு குணப்படுத்தி அருளும். சொல்ல முடியாத நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள், மருத்துவத்திற்காக நாங்கள் செலவழிக்கக்கூடிய தொகைகள் எத்தனையோ எத்தனையோ. உமது ஆடையை தொட்டாலும் நான் நலமடைவேன் என்று சொன்ன அந்த பெண்மணியை போல் ஆண்டவரே தொடும். தினக்கரணை பீடத்துக்கு முன்பாக உமது ஆவியின் அக்னிய வடிவமாக அபிஷேகமாக ஒவ்வொருவர் மீதும் இறங்கும். உற்சவ தலைவன் சொன்னது போல் ஆண்டவரே உமது வார்த்தையை நீ சொல்லும். நீ என் வீதியில் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்ற. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று சொல்லார். ஆண்டவரே வார்த்தையை சொல்லும். உமது வார்த்தையால் ஒவ்வொருவரையும் நலமாக்கும். உமது ஆசிரால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இந்த திரு எண்ணெயை மந்திரித்து, இந்த திரு எண்ணெயை நாங்கள் நெற்றியில் பூசுகின்ற போது ஒவ்வொரு மக்களும் குணமடைந்து அனைத்து விதமான மனக்கவலைகள், மன சோர்வுகள் அனைத்தையும் அறிவன் தான உம்மிடத்தில் ஒப்பு கிடைக்கின்றோம். எல்லா குறைகளையும் நீர்தாமை அகற்றி அரணும் கோட்டையுமாக இருந்து இந்த திருப்பீடத்திற்கு முன்பாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரு. உமது படுக்கையை இழந்து கொண்டு நட உமது நம்பிக்கை உனக்கு குணமாகிடுச்சு சொன்ன ஆண்டவர், நம்பிக்கையோடு இந்த பீடத்துக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிறைய எங்கள் ஆண்டவர் நிறைய நரன் என்று உமது உண்மையை நம்பி பற்றி கொண்டிருக்கின்ற எங்களுக்கு உமது ஆறுதலை தாரும், அரவணைப்பை தாரும். நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டிருக்கின்ற இந்த காலை செபத்திலே நற்கரணை ஆராதனையிலே மன்றாடி வேண்டுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்தை நிறையமாக கொடுத்தரலாம். அமைதி இல்லாமல் இருக்கின்ற குடும்பங்கள், குழந்தை பேச்சிற்காக ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகள், வேலை வாய்ப்பிற்காக ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, வேலை இல்லாத ஒரு வாழ்க்கை, திருமண வரத்திற்காக இயங்குகின்ற இளம் பெண்கள், இளம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து தகப்பன. இந்த திருப்பீடத்திற்கு முன்பாக உமது அன்னையின் பரிந்துரை ஜெபத்தால் ஒவ்வொருடைய மன்றாட்டுகளையும் கனிவுடன் நேச்சு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடி இந்த திரு எண்ணெயை நீர்தாமையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி இந்த திரு எண்ணெயின் வழியாக குணப்படுத்துதலை நீர்தாமை உறுதியாக கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர்தாமை குணப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும். அனைத்து நோய்களையும் நொடிகளையும் தகர்த்தெறிந்து அனைத்து விதமான ஆசிரியையும் கொடுத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். மாண்புயர் கீதம். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உறுதி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனி எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இருவரும் நீங்கள் நின்று கொண்டால் குருக்கள் வந்து உங்கள் நெற்றியில் குணமளிக்கும் எண்ணெயை பூசி மந்திரித்து ஜபத்தி உங்களுக்கு அந்த திரு எண்ணெயை நெற்றியில் பூசுவார்கள். எவ்வாறு நற்கரணைக்கு நீங்கள் இருவரும் நின்றீர்களோ அதே போல் நின்று கொள்ளுங்கள். குருக்கள் வந்து உங்கள் நெற்றியில் குணமளிக்கும் இந்த திரு எண்ணெயை பூசுவார்கள். பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம், நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம், நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம், நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோம். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். அன்னை தந்தை அன்பினை தந்தாய், அளவில்லாத ஆற்றல் தந்தாய். இனிய உறவுகள் இகமதில் தந்தாய், இனிய உறவுகள் இகமதில் தந்தாய். இதயத்தில் அமைதி தந்தாய், இதயத்தில் அமைதி தந்தாய். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.